சேர்ந்துருது. அது முறைப்படி நல்ல பிரமிட் சக்தியை ஊட்டி ஆக்ர்ஷன் சக்தியை மேலும் அது மேலே கான்சென்ட்ரேட் பண்ணி நல்ல ஒரு ஓரையில் மூச்சு காற்றை உள்நிறுத்தி கும்பகம் சொல்லுவாங்க இந்த பிராணாயாமத்தில் பார்த்தீங்கன்னா மூச்சு காற்றை உள்நிறுத்தி வச்சுக்கிட்டு அந்த மோதிரங்களை அணிந்துக்கிட்டாக்கா நல்ல பலன்கள் கொடுக்கும். இதுதான் நவரத்னங்கள் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். உங்களை பொறுத்த வரைக்கும் வாஸ்து என்றால் என்ன? வாஸ்து என்றால் ஆரோக்கியமான வீடு. ஆரோக்கியமான வீடு எப்படி அமையணும்? நல்ல காற்றோட்டமும் நல்ல வெளிச்சமும் இருக்கணும். இப்போ எல்லாம் வாடகைக்கு வீடு கட்டி போடுறாங்க, எல்லாம் ரயில் வண்டி மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ரூமில் நுழைஞ்சோம்னாக்கா இருட்டு ரூமில் போயிட்டே இருக்கணும், கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒன்றும் தெரியாது. பகல் நேரங்கள்லேயே அப்படி இருக்கும். அந்த இடத்துல என்னதான் வாஸ்து அமைப்பு இருக்குன்னா எந்த வாஸ்துவுமே அதில் செயல்படாது. நல்ல ஒரு ஆரோக்கியம் வேணும்னா காற்று சக்தி, வெளிக்காற்று உள்வந்து உள்வந்த காற்று வெளியில் போகணும். இதுதான் வந்து வாஸ்து அப்படிங்கிறது. அதாவது வாஸ்துவில் நிறைய விஷயங்கள் இருக்குது. எட்டு மூலைகள் இருக்குது, அஷ்ட திக்குகள் இருக்குது. அந்த அஷ்ட திக்குகளும் குறைவுபடாமல் நம்ம வீடு கட்டணும்னு சொன்னாக்கா அந்த வீட்டில் வாஸ்து பகவானான இருந்து நமக்கு பல நன்மைகளை செய்வார். இது வந்து சிம்பிளாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு பலன். பல காலங்களாக மூட நம்பிக்கைன்னு ஒன்று சொல்லிட்டு வராங்க, அதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஜோதிடத்தில் மூட நம்பிக்கைகள் இருக்குது, எல்லா விதத்தில் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் இருக்கும். அதே மாதிரி ஜோதிடத்துலேயும் மூட நம்பிக்கைகள் நிறையவே இருக்குது. பொதுவாக வந்து எடுத்துக்கிட்டிங்கனாக்கா இந்த குழந்தை பிறந்த நேரம் அப்பாவுக்கு எப்படி இருக்குது, அம்மாவுக்கு எப்படி இருக்குன்னு. இது நான் வந்து வந்த உடனே ஏன் இப்படி கேட்குறாங்கன்னு கஷ்டப்படுவேன். அதாவது எந்த குழந்தை பிறந்த நேரத்தையே வச்சு அப்பா அம்மா எப்படி இருப்பாங்க, மாமா எப்படி இருப்பாருன்னு அதை கணிக்க முடியாது. அவங்கெல்லாம் எப்படியெல்லாம் இருக்க முடியும் அப்படிங்கிறது இந்த ஜோதிடம் மூலமாக தெரிஞ்சிக்கலாமே தவிர, இந்த குழந்தை பிறந்ததுனால தான் அவங்கெல்லாம் இப்படியெல்லாம் ஆகுறாங்க அப்படின்னு சொல்கிறது தவறு. இது ஒரு மூட நம்பிக்கை. அடுத்தபடியாக என்ன சொல்லுவாங்கன்னா இந்த குழந்தை பிறந்த நேரம் அப்பாவுக்கு ஆகாது, 7 வருஷம் குழந்தைய பிரிஞ்சிருக்கணும், குழந்தைய பார்க்கக்கூடாதுன்னு. அதனால குழந்தை பிறந்த உடனேயே வேற எங்கேயாவது ஹாஸ்டலில் போடுவாங்க, இல்லை வேற எங்கேயாவது வளர்த்துட்டுருவாங்க. இதெல்லாம் வந்து மூட நம்பிக்கைகள் தான். அதனால் வந்து இத்தகைய மூட நம்பிக்கைகள் இருக்கக்கூடாது ஜோதிடத்தில். அதே சமயத்தில் சில பேர் வந்து இன்னும் அதிகமாக போவாங்க, இந்த குழந்தை வளர்ந்ததுன்னா அவங்களுக்கு உயிருக்கு ஆபத்துன்னுவாங்க. அப்போ அந்த குழந்தைய வந்து வெறுக்க ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி வெறுப்புணர்ச்சிகளுக்கெல்லாம் ஜோதிடர்கள் எந்த ஒரு ஊக்கமும் கொடுக்கக்கூடாது. அதனால் இதை தான் நான் மூட நம்பிக்கையாக நான் சொல்கிறேன். வணக்கம்.